பகவத் ஐயா நம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அவலங்களையும் எவ்வாறு நீக்கி வாழ்வது என்கிற கோணத்தில் ஒரு புதிய உலகம் படைப்போம் என்கிற நூலை நூலை நமக்கு கொடுத்துள்ளார் அந்த நூலின் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் முன்னுரை மனித சமுதாயம் பலவிதமான காலகட்டங்களை கடந்து நாகரிகத்தின் முன்னேற்ற பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரையிலும் இருந்த நிலையை விட இப்போது நாம் வசிக்கும் காலகட்டமானது மிகவும் நல்ல விதமான தன்மையில் அமைந்துள்ளது இந்த சூழ்நிலையை நாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் பொலிவுள்ள ஒரு புதிய உலகத்தை படைத்திட முடியும் மக்கள் முழுவதுமே வாழ்வாங்கு வாழ்ந்திட முடியும் எனக்காக நான் வாழ்ந்தது தவறில்லை எனக்காக நான் வாழ்வதிலும் தவறில்லை நமக்காகவும் நான் வாழ்வது எவ்வாறு என்பதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நமது கடமை அப்படி என்ன ஒரு கடமை இந்த நூலின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நூலில் வலியுறுத்தப்பட்டுள்ள அணுகுமுறையை நீங்கள் உங்களுடைய மனதளவில் அங்கீகரித்தால் மட்டும் போதும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட செயலாகும் நான் சென்னை சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது இரண்டு வருடங்கள் திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்தேன் தினசரி மாலையில் மெரினா பீச்சில் வாக்கிங் செல்வது உண்டு நான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து பீச்சிற்கு போகும்போது கால்வாய் போன்று இருக்கும் கூவம் அல்லது பக்கிங்ஹாம் கால்வாயை பாலத்தின் வழியே கடந்துதான் செல்ல வேண்டும் அந்த பாலத்தின் வழியாக செல்லும்போது அப்படி ஒரு துர்நாற்றம் ஏற்படும் அந்த கால்வாய் நீர் அசைவில்லாமல் தேங்கி நிற்பதால் அப்படி ஒரு வாடையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது பாலத்தை கடக்கும் வரை மூக்கை பிடித்துக் கொண்டோ அல்லது சுவாசத்தை அடக்கிக் கொண்டோதான் செல்வதுண்டு இவ்வளவு துர்நாற்றம் வீசும் அந்த கால்வாய்க்கரை நெடியிலும் கூலி வேலை செய்பவர்கள் பலர் குடிசை அமைத்து குடும்பத்துடன் நிரந்தரமாக குடியிருந்து வருடங்களுக்கு முன்னால் இப்போதைய நிலை என்ன என்பது தெரியவில்லை இவர்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டியது தானா இப்படி கஷ்டப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை கூற வருகிறோமா எவரிடமாவது ஆலோசனை கேட்டால் அவர்கள் என்ன ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கமே நடவடிக்கை எடுத்தால் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்பார்களா மக்கள் பலருடைய வாழ்க்கை தரம் எப்படி உள்ளது என்பதை காட்டும் ஒரு உதாரணமாகவே இந்த குடிசை வாழ் மக்களை எடுத்துக்கொண்டோம் இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கும் அவலங்களுக்கும் மத்தியில்தான் மனித வாழ்க்கை அமைந்துள்ளது இவைகளுக்கு தீர்வு காண வேண்டாமா இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண முடியாது காலம் காலமாக இவை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன இனியும் இவை இப்படித்தான் ஏதாவது வரும் வகையில் நீடித்து வரும் நம்மால் எதுவும் செய்ய முடியாது இப்படித்தான் பெரும்பாலோர் முடித்துக் கொள்கின்றனர் ஆனால் நீங்களும் நானும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்லர் புதிய உலகை படைப்பதில் நமது பங்கு என்ன என்பதை இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம்